ரத்தம் ஏற்றும் போது பக்க விளைவுகள் ஏற்படுமா? ஒரு மருத்துவ அலசல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மருத்துவமனையில் ரத்தம் செலுத்தப்பட்ட கர்ப்பிணிக்கு HIV தொற்று ஏற்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. இதனையடுத்து சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணிக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனக்கு HIV கிருமி உள்ள ரத்தம் செலுத்தப்பட்டதாக புகார் தெரிவித்தார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் அதை மறுத்துள்ளது. அதேபோல கடந்த 2014 சேலம் மேச்சூரைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த 14 சிறுமிக்கும் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் HIV ரத்தம் செலுத்தப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இதுபோன்ற அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளால் ரத்தத்தை தானமாக வழங்குவோரிடமும் தானமாக பெறுவோரிடமும் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இது இரத்த பரிமாற்றம் குறித்து தமிழகம் முழுவதும் விவாதத்தை உண்டாக்கியுள்ளது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் ரத்தம் ஏற்றிக்கொள்வோர் மத்தியில் தயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரத்தம் செலுத்தப்பட்டதால் HIV தொற்று ஏற்பட்டதாக புகார் அளித்த பெண் ஒருவர் தனக்கு ரத்தம் ஏற்றும் போது தொற்று இருந்ததால் தோளில் தடிப்புகள் வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து அவருக்கு சில நாள்களுக்கு பிறகு இரத்த பரிசோதனை செய்து பார்த்ததில் ரத்தத்தில் HIV தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. HIV நோய் தொற்று உள்ள ரத்தம் செலுத்தப்பட்டால் உடனடி பக்க விளைவுகள் ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு இரத்த வங்கியின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் செல்வராஜன் கூறுகிறார். இரத்த பரிமாற்றம் நவீன மருத்துவம் நமக்கு கொடுத்த கொடை இன்றைக்கு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியமாக்கியுள்ளது. HIV நோய் தொற்று உள்ள ரத்தம் செலுத்தப்பட்டால் உடனடியாக பக்க விளைவுகள் ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு இரத்த வங்கியின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் செல்வராஜன் இவ்வாறு தெரிவிக்கிறார். இரத்த பரிமாற்றம் நவீன மருத்துவம் நமக்கு கொடுத்த கொடை இன்றைக்கு உடல் உறுப்பு மருத்துவ சிகிச்சையே சாத்தியமாகி உள்ளது. ஆனாலும் இரத்தம் செலுத்தும் போது சிறிய அளவில் பக்க விளைவுகள் ஏற்படலாம். அது ஒவ்வொருவரின் உடல் தன்மைக்கேற்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடன் ஒப்பிடும் போது இரத்தம் செலுத்துவது என்பது சாதாரணமாக குளுக்கோஸ் ஏற்றுவது போலத்தான். ஒரே வகையான ரத்தம் இல்லாமல் மாற்று வகை ரத்தம் செலுத்தினால் மட்டுமே உடனடியாக உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இரத்த வகையை கண்டறிந்து முறையான மருத்துவ நடைமுறையை பின்பற்றி ஒருவருக்கு ரத்தம் செலுத்துவது பாதுகாப்பான ஒன்றே ஆகும். எனவே இரத்தம் ஏற்றிக்கொள்வதால் பக்க விளைவுகள் வரும் என்று அச்சப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு சிறிய அளவில் பக்க விளைவுகள் ஏற்படலாம். குறிப்பாக காய்ச்சல், குளிர், நடுக்கம், தோளில் மாற்றம், மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் வரலாம். இவை தற்காலிகமாக ஏற்படக்கூடியதுதான் என்றாலும் அரிதாக மூச்சு திணறலும் ஏற்படும் என்று கூறுகிறார். ஒவ்வாமை பிரச்சனை இருப்பவர்களுக்கு ரத்தம் ஏற்றும் போது முதல் அரை மணி நேரம் வரை மருத்துவ பணியாளர்கள் உடன் இருக்க வேண்டும். அப்போது அந்த பணியாளர்கள் கவனித்தாலே எல்லாம் தெரிந்துவிடும். அந்த பிரச்சனைகளை மருத்துவரின் ஆலோசனை மூலம் சிகிச்சை உடனடியாக செய்துவிடலாம். எனவே தற்காலிகமாக ஏற்படும் சிறிய பக்க விளைவுகளுக்காக ரத்தம் செலுத்த பயப்பட தேவையில்லை. மலேரியா கிருமிகள் உள்ள ரத்தம் செலுத்தப்பட்டால் அதன் பாதிப்புகள் சிலருக்கு உடனடியாக பக்க விளைவுகளாக ஏற்படும். மற்றபடி HIV, பால்வினை நோய்கள், ஹெப்படைட்டிஸ் போன்ற ரத்தம் மூலம் பரவும் கிருமிகள் உள்ள ரத்தம் செலுத்தப்பட்டால் உடனடியாக பாதிப்புகள் ஏற்படாது. நோய் மற்றும் உடலின் தன்மைக்கேற்ப கிருமிகள் உடலில் பெருகி பாதிப்பை ஏற்படுத்த சில நாள்கள் ஆகும். அரசு மருத்துவமனைகளில் HIV பாதிப்புகளை கண்டறியும் பரிசோதனைகள் உள்ளனவா? இரத்த பரிமாற்றத்தால் எழும் இதுபோன்ற புகார்கள் மீது எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? அதுகுறித்து மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் செந்தில் ராஜ் தெரிவிக்கிறார். சாத்தூரில் நடந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் கூறுகிறார். மேலும் அது மருத்துவ உபகரணங்களால் நிகழ்ந்தது அல்ல, ஊழியர்களின் அலட்சியத்தால் நடந்திருக்கவே வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அது குறித்த விசாரணை முடிந்த பிறகே எந்த இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டது என்பதை கூற முடியும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் மற்றவர்களுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து ஊழியர்களையும் எச்சரித்துள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். முதற்கட்டமாக விருதுநகர் மாவட்டத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் ரத்தம் பரிசோதனை செய்யப்படுகிறது. இதனையடுத்து மற்ற மாவட்டங்களில் மறு பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 89 அரசு இரத்த வங்கிகளும் 197 தனியார் இரத்த வங்கிகளும் இயங்கி வருகின்றன. அரசு இரத்த வங்கிகளில் மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட 29 இடங்களில் இரத்த அணுக்கள், ஹீமோக்ளோபின், பிளாஸ்மா உள்ளிட்டவற்றை பிரித்து தேவைக்கேற்ப தனித்தனியாக ஏற்றும் அதிநவீன வசதியும் இருக்கிறது. இரத்தம் தானமாக பெறப்பட்டவுடன் HIV, பால்வினை நோய்கள், மலேரியா, ஹெப்படைட்டிஸ் மற்றும் சி ஆகிய 5 விதமான பரிசோதனைகள் செய்யப்படும். அதன் பிறகே இரத்தம் இன்னொருவருக்கு செலுத்தப்படும். முகாம்களிலிருந்து பெறப்படும் ரத்தம் இரத்த வங்கிக்கு வந்து சேர்ந்ததும் பரிசோதனைகள் செய்துதான் சேமித்து வைக்கிறோம். HIV பாதிப்பை துல்லியமாக கண்டறியும் 4வது ஜெனரேஷன் எலைசா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பரிசோதனை தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு நாடு முழுவதும் பின்பற்றப்படுகிறது.
அரசு இரத்த வங்கிகள் மட்டுமல்லாமல் தனியார் இரத்த வங்கிகளும் இந்த பரிசோதனை முறையை பின்பற்றுகின்றன. எனவே இரத்தத்தை தானம் செய்வோரும் பெற்றுக்கொள்வோரும் தயக்கம் காட்டவோ அச்சப்படவோ தேவையில்லை. தமிழகம் முழுவதும் ஆண்டுக்கு சுமார் 800,000 பேர் இரத்த தானம் செய்கிறார்கள் என்றால் அதில் அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 400,000 பேர் தானம் செய்கிறார்கள். தனியார் இரத்த வங்கிகளுக்கு நிகராக அரசு மருத்துவமனைகளிலும் இரத்தம் கொடுக்கிறார்கள். இதிலிருந்து இரத்த பொருள்களை பிரித்து தனித்தனியாக கொடுக்கலாம். இதனால் ஒருவரிடமிருந்து பெறப்படும் இரத்தம் 3 பேருக்கு கூட பயன்பெற முடியும். அதன் அடிப்படையில் 12,00,000 பேர் பயன்பெறலாம். பிரசவத்தின் போது இரத்த சோகை இருந்தால் அது தாய் சேய் ஆகிய இருவரின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். பச்சிளம் குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பிலிருந்து காப்பாற்றவும் விபத்து, அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல அவசர நேரங்களிலும் இரத்தம் தேவை ஏற்படக்கூடிய ஒன்று, மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டதால் எல்லோருக்கும் HIV பாதிப்பு வரலாம் என்று பயப்பட தேவையில்லை என்கிறார் செந்தில்ராஜ். எனவே இரத்தம் பெறப்பட்டவுடன் முழுமையான பரிசோதனைகள் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் அனைவருக்கும் இது குறித்த பயம் ஏற்படாது என்றும் அவர் தெரிவிக்கிறார்.